ஓம் சாந்தி. 31/7/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ரக்ஷாபந்தன் விழா உறுதிமொழி எடுக்கும் விழாவாகும். சங்கம யுகத்தில் இருந்துதான் இந்த விழா ஆரம்பமாகிறது. இப்பொழுது நீங்கள் தூய்மையாகவும் ஆக்குவதற்கும் உறுதிமொழி எடுக்கிறீர்கள். கேள்வி: உங்களுடைய அனைத்து காரியங்களும் எந்த ஆதாரத்தில் வெற்றி பெறும்? பெயர் எப்பொழுது ஃபேமஸ் ஆகும், அதாவது பிரசித்தமாகும்? பதில்: ஞான பலத்தோடு யோக பலமும் இருந்தது என்றால் அனைத்து காரியங்களும் தானாகவே நடப்பதற்கு தயாராகும். யோகம் மிகவும் மறைமுகமானது. இதன் மூலம் நீங்கள் உலகத்திற்கு எஜமானர் ஆவீர்கள். யோகத்தில் இருந்து புரிய வைத்தால் பத்திரிகையாளர்கள் தாமாகவே முன்வந்து உங்களுடைய செய்திகளை வெளியிடுவார்கள். நியூஸ் பேப்பர்ஸ் மூலமாகத்தான் உங்களுடைய பெயர் பிரசித்தம் ஆக வேண்டியிருக்கிறது. இதன் மூலமாக அநேகருக்கு பாபாவின் செய்தி கிடைக்கும். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், இன்று குழந்தைகளுக்கு பாபா ரக்ஷாபந்தன் விழாவை பற்றி புரிய வைக்கிறார். ஏனென்றால் அருகாமையில் உள்ளது அந்த பண்டிகை. குழந்தைகள் ராக்கி கட்டுவதற்காக செல்வீர்கள். எந்தெந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்குமோ அதை தான் விழாவாக கொண்டாடுகிறார்கள். குழந்தைகளுக்கு தெரியும், இந்த பண்டிகை தூய்மையினுடைய அடையாளம். ஆகையால் இந்த விஷயத்தை அனைவருக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தூய்மை ஆகுவதற்கு ராக்கி அணியுங்கள் என்று. தூய்மையான உலகம் சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் தூய்மை ஆகுவதற்கான யுகம் இந்த புருஷோத்தம சங்கம யுகம். ஆகையால் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் அந்த ராக்கி சீசன் அல்லது ராக்கி பண்டிகை ஆரம்பமாகிறது. பிறகு பக்தி மார்க்கத்தில் இப்பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். சத்தியுகத்தில் இது போன்ற விழாக்கள் இருப்பதில்லை. அனைத்து பண்டிகைகளும் இந்த சங்கம யுகத்தில்தான் நடக்கிறது. பிறகு பக்தி மார்க்கத்தில் அந்த பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். மற்றபடி சத்தியுகத்தில் எந்த பண்டிகையும் இருப்பதில்லை. சத்தியுகத்தில் தீபாவளி இருக்குமா, அந்த விழா அங்கே நடக்குமா என்றால் பாபா இல்லை என்று சொல்கிறார். இங்கு என்னென்ன நீங்கள் கொண்டாடுகிறீர்களோ அந்த விஷயங்கள், அந்த பண்டிகைகள் அங்கு கொண்டாட முடியாதுன்றார் பாபா. இந்த பண்டிகைகள் கலியுகத்தில் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள். இந்த ரக்ஷாபந்தன் பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பது உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது, அவங்களுக்கு எப்படி தெரிய போகிறது? ஆகையால் தான் நீங்கள் அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். அந்த பண்டிகை கொண்டாடும் பொழுது அந்த ஆன்மீக ரகசியத்தையும் கூற வேண்டும். இப்பொழுது நம்ம ஞான மார்க்கத்தில் இருக்கிறோம். ஞானக்கடல் ஒரு பகவான் தான். அவர்தான் இந்த முழு உலகத்தை வாய்ஸ்லெஸ்ஸாக ஆக்குகிறார், விகாரமற்றதாக ஆக்குகிறார். எப்பொழுது பாரதம் வாய்ஸ்லெஸ்ஸாக இருந்ததோ அப்பொழுது முழு உலகமும் வாய்ஸ்லெஸ்ஸாக இருந்தது. ஆகையால் பாபா கூறுகிறார், இந்த பாரதத்தை விகாரமற்றதாக மாற்றினால் போதும் முழு உலகமும் விகாரமற்றதாக ஆகிவிடுகிறது. மற்றபடி இந்த பழைய உலகம் இன்னும் கொஞ்ச நாட்களுக்காக மட்டுமே இருக்கும். அடுத்தது பாபா சொல்கிறார், ஆத்மாக்கள் பரமாத்மாவை பிரிந்து வெகு காலமாக இருந்தார்கள் அப்படிலாம் பாடுறாங்க. பிறகு சங்கம யுகம் வரும் பொழுது ஆத்மாக்கள் பரமாத்மாவை சந்திக்கிறது. இதற்கு தான் கும்பமேளா என்றும் சொல்லப்படுகிறது. 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கும்பமேளா நடக்கிறது, அதாவது ஆத்மாக்கள் பரமாத்மாவை சந்திக்கும் திருவிழா. மற்றபடி நதிகளில் குளிப்பது அநேக முறை கொண்டாடி கொண்டே வருகிறார்கள். அது பக்தி மார்க்கத்தினுடைய கும்பமேளா. இது ஞான மார்க்கத்தினுடைய கும்பமேளா. சங்கம யுகத்துக்கு தான் கும்பம் என்று சொல்லப்படுகிறது. 3 நதிகள் சேரக்கூடிய இடம் என்று சொல்கிறார்கள், கங்கை, யமுனை, சரஸ்வதி. கங்கையும் யமுனையும் பார்க்க முடிகிறது, ஆனால் சரஸ்வதி நதி
மறைமுகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பாபா கேட்கிறார், ஒரு நதி மறைமுகமாக இருக்க முடியுமா, சாத்தியமா? அறியாமை என்ற தூக்கத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது உங்களுடைய கண்கள் திறந்துவிட்டது. உலகத்தில் ரக்ஷாபந்தன் கொண்டாடும் பொழுது பிராமணர்கள் அந்த ரக்ஷ கயிறை வந்து அணிவிப்பார்கள். நீங்களும் பிராமணர்கள் தானே, அவர்கள் வயிற்றுவழி பிறந்தவர்கள், நீங்கள் வாய்வழி பிறந்தவர்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு குருட்டு நம்பிக்கை இருக்கிறது! மனிதர்கள் பக்தி என்கிற புதைக்குழிக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரேயடியாக கழுத்து வரையில் மூழ்கியிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் பாபா வந்து காப்பாற்றுகிறார், குடுமியை பிடித்து காப்பாற்றுகிறார். பிடிப்பதற்கு தேவைதானே என்று பாபா கேட்கிறார். அடுத்தது பாபா கூறுகிறார், தீபாவளி அன்று சத்தியுகத்தில் பட்டாபிஷேகம் நடக்கும். அதாவது லக்ஷ்மி நாராயணர் அரியணை ஏறக்கூடிய விழா, ஆகையால் இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். மற்றபடி தீபாவளி என்று அங்கு பண்டிகை கொண்டாடுவதில்லை. ஏனென்றால் எதுவரை ஆத்மாக்களின் தீபம் ஒளியேற்றப்படவில்லையோ அதுவரை வீடு திரும்ப முடியாது. ஆகையால் சத்தியுகத்தில் அனைவருடைய ஆத்ம தீபம் பிரகாசித்து கொண்டிருப்பதனால அங்கே தீபாவளி கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்தது பாபா, யோக பலத்தின் மூலமாக நீங்கள் அனைத்து காரியங்களையும் முடிக்கணும், சாதிக்கணும். மற்றபடி லஞ்சம் கொடுத்து நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. பாபா ஞான கடலாக இருக்கிறார், அமைதியின் கடலாக இருக்கிறார். இந்த ரெண்டு மகிமைகள் தான் மிகவும் முக்கியமானது. ஞானத்தின் மூலமாக தான் அமைதியின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இது மிகவும் சூக்ஷ்மமான விஷயமாகும். குழந்தைகள், நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் போகலாம், பார்த்துட்டு வரலாம், ஆனால் தந்தையை நினைவு செய்யுங்கள். தூய்மையாக மாற வேண்டும், தெய்வீக குணங்களையும் கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு அவகுணமும் இருக்கக்கூடாது. அடுத்தது பாபா சொல்கிறார், பாபா ஞானக்கடலாக இருக்கிறார், நீங்களும் ஞானக்கடலாக இருக்கிறீர்கள். ஆத்மா சிறியதாகவோ பெரியதாகவோ இருக்காது. பரமாத்மாவுடைய ரூபமும் பெரிய ரூபம் என்று சொல்லிட முடியாது. அதாவது கோடி சூரிய பிரகாசம் என்று சொல்வதெல்லாம் பொய்தான். புத்தியில் எந்த ரூபத்தை நினைவு செய்கிறோமோ அந்த ரூபத்தினுடைய காட்சி தான் கிடைக்கிறது. அதனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், பகவான் பிந்து ஸ்வரூபத்தில் இருக்கிறார், ஒரு புள்ளி வடிவத்தில் இருக்கிறார். ஆத்மாக்களும் பரந்தாமத்தில் அல்லது மேலே பிந்து ரூபத்தில் தான் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும், மேலும் ஆஸ்தி அடைய வேண்டும். உலகத்தில் குழந்தை பிறந்தது என்றாலே அண்டர்ஸ்டுட், அந்த குழந்தை தந்தையினுடைய ஆஸ்திக்கு வாரிசு என்று. பக்தியினுடைய பலனை கொடுப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். யார் அதிகமாக பக்தி செய்திருக்கிறார்கள் என்றும் உங்களுக்கு தெரியும். நீங்கள்தான் முதலில் வருகிறீர்கள். நீங்கள்தான் ஒருவருடைய பக்தியும் செய்தீர்கள். நீங்கள் அதிகமாக பக்தி செய்திருக்கிறீர்களா அல்லது இந்த பிரம்மா பாபாவா என்று கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கு யார் அதிகமாக அல்லது தீவிரமாக சேவை செய்கிறார்களோ அவர்கள்தான் அதிகமாக பக்தியும் செய்திருப்பார்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், பாஸ் வித் ஆனர், அதாவது கௌரவமாக முழு தேர்ச்சி பெறுவதற்கு தந்தைக்கு சமமாக ஞானக்கடல் ஆக வேண்டும். உள்ளுக்குள் ஏதாவது அவகுணம் இருந்தால் அதனை சோதனை செய்து நீக்க வேண்டும். சரீரத்தை பார்த்தாலும் பார்க்காதவராக இருந்து ஆத்மா என உறுதி செய்து ஆத்மாவோடு பேச வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், யோக பலம் எந்த அளவிற்கு சேமிக்க வேண்டும் என்றால் தன்னுடைய ஒவ்வொரு காரியமும் சகஜமாக நடந்துவிட வேண்டும். நியூஸ் பேப்பர்ஸ் மூலமாக ஒவ்வொருவருக்கும் தூய்மையாகுவதற்கான செய்தியை கொடுக்க வேண்டும்.
பிறரையும் தனக்கு சமமாக ஆக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். வரதானம் உயர்ந்த கர்மத்தின் மூலம் தெய்வீக குணம் என்கிற பிரபு பிரசாதத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை ஆகங்கள். தற்சமயம் அக்ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, பிராமணர்களாக இருந்தாலும் சரி, இருவருக்குமே குணதானத்தின் அவசியம் உள்ளது. ஆகையால் இந்த ஒரு விதியை தனக்குள்ளும் பிராமண பரிவாரத்திலும் தீவிரமாக்குங்கள். இந்த தெய்வீக குணங்கள்தான் அனைத்தையும் விட உயர்ந்த பிரபு பிரசாதமாகும். இந்த பிரசாதத்தை நன்கு பகிர்ந்தளியுங்கள். அன்பினுடைய அடையாளம் எப்படி நீங்கள் டோலி கொடுப்பீர்கள், மற்றவர்களுக்கு டோலியை கொடுப்பீர்கள், அதே போல தெய்வீக குணங்கள் என்கிற டோலியை கொடுங்கள். பிரசாதத்தை இனிப்பை கொடுங்கள். இந்த விதியின் மூலமாக ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை ஆகக்கூடிய அந்த லட்சியம் சகஜமாகவே அனைவருக்குள்ளேயும் வெளிப்படையாக தெரிய வரும். ஸ்லோகன் யோகம் என்ற கவசத்தை அணிந்து இருங்கள். அப்போது மாயா என்ற எதிரி உங்களோடு போரிட முடியாது. ஓம் சாந்தி.